அனைவருக்கும் வணக்கம். குறியீடுகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான குறியீடு. இதை நிறைய பேர் தெரியாமலே உபயோகப்படுத்தி கொண்டிருப்பார்கள். எந்த விஷயமும் தெரியாமல் செய்வதை விட தெரிந்து செய்வது என்பது மிகவும் நன்மையை தரும். அப்படி என்ன கூடகமான விஷயம் அப்படின்னா, மீன்கள். எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து மீன்கள் வளர்ப்பார்கள். மீன் வளர்ப்பது, அதாவது மீன் தொட்டி வீட்டில் வைத்துக் கொள்வது சரியா தவறா என்று பார்த்தால், அடியேன் கற்றுக்கொண்ட வரைக்கும், என்னுடைய குருமார்கள் எனக்கு உபதேசம் செய்த வரைக்கும், மீன்கள் வீட்டில் வைப்பது தவறுதான். என்ன விஷயம் அப்படின்னா, எந்த ஜீவராசிகளையும் நாம் வந்து சுதந்திரமாக விடணும். மீன்கள் நீங்கள் வைத்திருப்பதாக இருந்தால், ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலோ அல்லது ஒரு பெரிய நீர்நிலை தொட்டியோ வச்சுருந்தா அது ஓகே. ஆனால் வந்து நீங்கள் ஒரு சின்னதான ஒரு தொட்டியில் அதை அடைக்கிறீங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த மீன்களுக்கு வந்து சுதந்திரம் என்பது கிடையாது. ரெண்டாவது விஷயம், அது ஒரு ஏக்கத்தோடு இருக்கும். ஒரு குளத்தில் இருக்கிறதுக்கும், ஒரு குட்டையில் இருக்கிறதுக்கும், அல்லது ஒரு நீர்நிலைகளில் இருக்கிறதுக்கும், இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஈவன் நம்மளே எடுத்துக்கோங்க, நம்ம ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருந்தா நம்ம சுதந்திரமாக இருப்போமா, நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதைத்தான் வந்து கபாலி படத்தில் வந்து கூட ரஜினிகாந்த் வந்து ஒரு சீனில் வந்து, பறவைகள்னால் பறக்கிறதுக்கு தான், அது வந்து அடைத்து வைக்கக்கூடாதுன்னு எல்லா பறவைகளையும் திறந்து விடுவார். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த மீன்களை நீங்கள் வீட்டில் வைத்திருப்பது எப்பொழுதுமே அது ஒரு கெடுதலான விஷயத்தை தான் தரும். நீங்கள் நல்லா பாருங்கள், மீன் தொட்டி வச்சுருக்கிறவங்க எல்லாருமே வந்து யாராவது ஒருவருக்கு அடிமையாக இருப்பதோ, அல்லது அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவதோ, பணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைக்குள்ளாவதோ உண்டு. சரி, இப்போ நம்ம அந்த குறியீடு சம்மந்தப்பட்டது வருவோம். இது நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவாக ஒட்டிக்கலாம். நிறைய ப்ளோவப் இருக்கும், இல்லை மீன்கள் வந்து பொம்மையை வைத்துக் கொள்ளலாம், இல்லது மீன் வைத்திருக்கக்கூடிய கடவுளான மீனாட்சி, ஏன்னா பேர்லேயே மீன் வருது, சக்கலத்துக்காவு பகவதி அம்மன், அப்புறமா பாண்டுரங்கன், அவருடைய ரெண்டு பக்க தோல்லையும் மீன் இருக்கும். அதுதான் ரேவதி நட்சத்திரத்துக்கான குறியீடும் கூட. சுக்கரன் உச்சமாகிறது மீனராசியில் தான், அதுவும் ரேவதி நட்சத்திரத்தில் உச்சமாவார். உங்களுக்கு பெரும்பணம் என்பது குரு, ஆனால் அந்த பணத்தை நாம் அனுபவிக்கிறதுக்கு சிற்றின்பக்காரகனான உங்களுக்கு போகாரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதும், மிகவும் முக்கியமான லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், கார், பங்களா, ஆடை அலங்காரம், நவநாகரீகம், பிளஷர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சந்தோஷமான விஷயம், அதற்கு தான் வந்து சுக்கிலம் என்று சொல்லப்படக்கூடிய விந்துக்கு கூட அவரை காரகத்துவமாக சொல்லுவாங்க. சர்க்கரை வந்து சுக்கரன், அப்ப இனிப்பு சுக்கரன். அந்த சுக்கரன் உச்சமாகக்கூடிய ரேவதி நட்சத்திர குறியீடை நாம பயன்படுத்தணும்னா, நம்ம வாழ்க்கையிலையும் இனிப்பை நாம் சுவைப்போம். இனிப்பு என்பது மகிழ்ச்சிகரமான விஷயம். எனவே நீங்கள் மீன்களின் படத்தை நீங்கள் வீட்டில் ஒட்டி வையுங்கள். மீன் கூட்டங்கள் இருக்கக்கூடிய பகை படத்தை நீங்கள் ஒட்டி வையுங்கள். மீன் பொம்மைகளை வீட்டில் வையுங்கள். அது உங்களுக்கு பணத்தை இருக்கக்கூடிய விஷயமாக அது மாறும். குறியீடுகள் என்பது அதை உபயோகப்படுத்தினால் நமக்கு செல்வ வளம் பெருக வேண்டும். ஆனால் மீன்களை நீங்கள் உயிரோடு ஒரு கூண்டுக்குள் வைத்திருப்பதோ அல்லது மீன் தொட்டிக்குள் வைத்திருப்பதோ, அது மிகவும் தவறான விஷயமாகும். இன்னொரு இது, அது ஏதாவது ஒரு மீன் வந்து நம்ம சரியாக அதை கவனிக்கலை, ஏக்கத்தோட பார்க்கும். நம்ம வந்து எப்படி சுதந்திரமாக இருக்கின்றோமோ அதே மாதிரி அது வந்து சுதந்திரமாக இல்லையே அப்படிங்கிறத அது வீட்டிலிருந்தே பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நமக்கு என்னாகும், நம்ம உறவு முறையில் பிரிவு ஏற்படும், உறவு முறையில் சிக்கல்கள் ஏற்படும். இப்போ நம்ம குழந்தைங்களை வந்து அது கொஞ்சம் போது அது வந்து இதே மாதிரி நம்மளை வந்து சுதந்திரமாக வச்சுக்காமல் இவங்க அடைச்சி வச்சுருக்காங்களே அப்படின்னு ஏங்கிடுச்சுன்னா, நம்ம குழந்தைகளுக்கிட்டேயே நமக்கு பிரிவை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இன்னொரு விஷயம், மீன்கள் அந்த தொட்டியில் இருந்து இறப்பது அது நமக்கு ஒரு பாவத்தை தரும், அது ஒரு சாபத்தை தரும். ஏன்னா நம்ம வந்து அதுக்கு முறையாக எல்லா விஷயங்களையும் பண்ணுறதில்ல. எந்த உயிரினம் இருந்தாலும் அதற்கான பித்ரு தர்ப்பணம் என்கிற மாதிரியான விஷயம் கண்டிப்பாக உண்டு. நாம் அப்படி ஏதாவது பண்ணுறோமா? எதுவுமே பண்ணுறது கிடையாது. அதை எடுத்து போட்டு அடுத்து ஒரு இன்னொரு மீனை வந்து இன்னொரு ஜோடியை வாங்கி நம்ம விட்டுடுறோம். அது மட்டும் இல்லாமல்
சில பேருக்கு தெரியாது, கோல்டு ஃபிஷ்ஷோட சேர்த்து ஃபைட்டர் ஃபிஷ்ஷையும் போட்டு விட்ருவாங்க, அதுங்க அடிச்சுக்கும் சண்டை போட்டுக்கும். இதெல்லாம் நடக்கும்போது நம்ம இங்கே கணவன் மனைவியிடையே பிரச்சனை வரும், குடும்ப உறுப்பினர்களிடையே பிரச்சனை வரும். இதெல்லாம் தேவையற்ற விஷயம். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் கோயில் குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு சென்று உணவளியுங்கள். அதுவும் உங்களுக்கு பணத்தை இருக்கக்கூடிய ஒரு விஷயம், கர்மாவும் கழியும். அது மட்டுமில்லாமல் வீட்டில் புகைப்படமையாக வைத்துக் கொள்ளுங்களே தவிர மீன்களை ஒரு தொட்டியில் அடைத்து வைத்து நீங்கள் அதற்கு வந்து அந்த பழிபாவத்திற்குள் ஆளாக வேண்டாம். சுக்கரன் உச்சமாகக்கூடிய அந்த மீனராசி குறியீடை நீங்கள் உபயோகப்படுத்தினால் கண்டிப்பாக நீங்கள் செல்வந்தராகிறது உறுதியாகும். அடியனிடம் ஜோதிட ஆலோசனை பெறுவதற்கு என்னுடைய செல்லிடப்பேசியினை தொடர்பு கொள்ளுங்கள். சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு தேடல் பயணம் தரிசனம் அதற்கு அழைத்துச் செல்வதுண்டு. நவம்பர் 1 திருச்சியில் கண்டக்ட் பண்ணுகிறோம், மற்றும் 10, 17, 24 சென்னையில் நடத்துகின்றோம். விருப்பமுள்ளவர் கலந்து கொள்ளலாம், கட்டணம் உண்டு. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.